ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் நொதிரில் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி வச்சுக்க தேங்காய் விழுந்து சேர்த்து வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் துருவிய தேங்காய் சேர்த்து இறக்கியாச்சுன்னா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழைப்பூ 50 கிராம், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்சுட்டு மசிச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற வாழைப்பூவையும் அதில் சேர்த்து தாளசம் பண்ணி இறக்கியாச்சுன்னா சூப்பரான வாழைப்பூ கூட்டு நமக்கு ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு அரைக்கிற கடயல் பார்க்கலாம். இப்போ அரைக்கிற அப்புறமா பூண்டு, காரத்தீவ, மிளகாய், தக்காளி, வெங்காயம், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்சியில் ஒன்று ரெண்டாக கடைஞ்சி எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், ஜீரகம், கொஞ்சம் சாம்பார் பொடி இதை சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுட்டு கீரையும் சேர்த்து கொட்டி தாளசம் பண்ணியாச்சுன்னா சூப்பரான அரைக்கீரை கடையில் நமக்கு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.